ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போறேன். அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லிடுறேன். பெரிய வெங்காயம் ஒரு 3 கட் பண்ணி வச்சிருக்கேன். 4 தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல்லு பூண்டு, அப்புறம் பன்னீர் இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பட்டர் இருக்குது. அப்புறம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணணும். இப்போ வாங்க எப்படி செய்யலாம். முதல்ல பன்னீர் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனது நம்ம இதெல்லாத்தையும் சேர்த்து வதக்கி அரைச்சிக்கணும். வெங்காயம், இஞ்சி பூண்டு முதல்ல சேர்த்துக்கலாம். இதில் 4 முந்திரி சேர்த்துக்கலாம். வெங்காயம் எல்லாம் பொதிஞ்சிச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். நல்லா இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறினது அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு வதக்குனதெல்லாம். இப்போ கொஞ்சம் பட்டர் திரும்பி சேர்த்துருக்கேன் நான் அந்த பேன்லேயே. இப்போ அரைச்ச விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம்.
நான் வந்து 200 கிராம் பன்னீர் எடுத்து வாட்டரில் போட்டு கொஞ்சம் நேரம், அதுக்கப்புறமா இது மாதிரி ஸ்கியூப் கியூப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. உப்பு பார்த்துக்கலாம், உப்பு சரியாக இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம இந்த பன்னீர் ஆட் பண்ணணும். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், பற்றலாம். இப்போ நல்லா கிரேவி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த டைமில் நம்ம பன்னீரை சேர்த்துடலாம். அரை ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நல்லா கொஞ்சம் கிரேவி பதம் வரட்டும். நம்மளுடைய பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா திக்காக கிரேவி ஆயிடுச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது உள்ள பன்னீர். நல்லா சாஃப்டாக இருக்குது பன்னீர். நம்மளுடைய பன்னீர் கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பராக உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.